எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொந்தங்களே, நம்ம நாட்டுப்படகுல வந்து நண்டுவலை பிடிக்கிறக்காக தான் போகிறோம். ஏற்கனவே நண்டுவலை வந்து நம்ம கடலில் இலக்கியாச்சு, இன்றைக்கி நண்டுவலை பிடிக்கிறக்காக வந்து நம்ம கடலுக்கு போகிறோம். நம்ம கடலுக்கு போகக்கூடிய விசையப்படகுகள் வந்து தொழிலுக்கு போகாதனால தான் இன்றைக்கி நம்ம நாட்டுப்படகுல வந்து தொழிலுக்கு வந்திருக்கோங்க. ஏன் நம்ம கடலுக்கு போகக்கூடிய விசையப்படகுகள் வந்து தொழிலுக்கு போகலைன்னா வந்து, இப்போ ரீசனாக போடக்கூடிய வீடியோ பதிவுகளில் நான் சொல்கிற ஒரு வார்த்தை தான், நம்ம பகுதியில் ஒரு மாதமாகவே காற்றுடைய வேகம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த காற்றுடைய வேகத்தினால வந்து மீனவர்கள் தொழிலுக்கு போயும் போகாமலும் அரைக்கடல் ஒரு கடல் தான் வந்து மீனவர்கள் வந்து தொழில் போய்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம காற்றும் கடலும் பாராமல் கடல் மேலே கஷ்டப்பட்டு மீன் பிடிக்க போனாலும் மீன்பாடுகளை நம்மளுக்கு பெருசாக கிடைக்கலங்க. மீன்பாடு தான் நம்மளுக்கு பெருசாக கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இலங்கை கடற்படையும் வந்து நம்மளுக்கு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலேயே வந்து அரைக்கடல் ஒரு கடல் தொழில் போய்க்கு இருக்க மீனவர்கள் கூட தொழிலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பகுதியில் படகுகள் வந்து தொழிலுக்கு போயும் போகாமல் தாங்க கிடக்குது. இப்போ ரீசனாக கூட வந்து இலங்கை வந்து இந்தியாட்ட வந்து கிரிக்கெட்டில் தோற்று போனதுலேருந்து இப்போ இலங்கை கடற்படை வந்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்லலாம் வந்து நம்ம படகுகளை வந்து பிடிப்பாங்க, நம்மளை அடிப்பாங்க, மிதிப்பாங்க, நம்ம படகுகளை வந்து பறிமுதல் செய்வாங்க, நம்மளை சிறையில் அடிப்பாங்க, எவ்வளோதான் நம்மளை கொடுமைப்படுத்தினாலும் கடைசியில் உயிரோடு இருக்குமே அப்படின்னு சொல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் இப்போ இலங்கை கடற்படை வந்து நம்மளை சுடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ மட்டும் இல்லைங்க, எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் இருக்கும். எத்தனை கேள்விக்குறி ஆனாலும் நம்ம தொழில் இதுதான். அடி வாங்கினாலும் சரி, மிதி வாங்கினாலும் சரி, செத்தாலும் சரி, பொழைச்சாலும் சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் வந்து இதுதான். இந்த தொழிலுக்கு தான் நம்ம போயாகணும். நம்ம போகக்கூடிய படகு வந்து தொழிலுக்கு போகலைனாலும் வேறு எந்த ஒரு படகு தொழிலுக்கு போதோ அந்த படகுல வந்து நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக நம்ம தொழிலுக்கு போய் தான் ஆகணும். அதனால தான் நம்ம போகக்கூடிய விசையப்படகுல நம்ம தொழிலுக்கு போகலைனாலும் நம்ம ஏற்கனவே கடலுக்கு போன நாட்டு படகுல இன்றைக்கி நம்ம தொழிலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஏன் இதையெல்லாம் வந்து உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன்னா வந்து, நான் ஒரு மீனவனாக நம்ம பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற நோக்கத்தில் தான் பகிர்ந்துக்கிட்டேன் ஒழிய வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லைங்க. இப்போ வாங்க நம்ம கடலுக்கு வந்த நண்டுவள தொழிலை பற்றி பார்ப்போம். நண்டுவள தொழில் வந்து நம்ம பகுதியில் பெரும்பாலும் பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் பேர் வந்து இந்த நண்டுவள தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இந்த நண்டுவள தொழில் வந்து ரெகுலராக பார்க்கக்கூடிய தொழில் கிடையாது. வாரத்துக்கு ஒரு கடல் மட்டும்தான் இந்த தொழில் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இந்த நண்டுவள தொழிலை பொறுத்தவரை வந்து வேலைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு படகுலையுமே 50 வலையிலிருந்து 80 வலைகள் வரை வச்சு தொழில் பார்ப்பாங்க. இவ்வளோ வலகையர்களையும் நம்ம கடலில் இலக்கி வாங்கி தொழில் பார்க்குறோன்னு சொல்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதனால தான் வாரத்துக்கு ஒரு கடல் மட்டுமே இந்த தொழில் பார்ப்பாங்க. வாரத்துக்கு ஒரு கடல் தொழில் பார்த்தாலுமே வந்து இவங்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த 62 நாள் மீன்பிடி தடைக்காலம் போடுவாங்கள்ல, அந்த நேரம் தான் இவங்களுக்கு வந்து அதிக லாபமே கிடைக்கும். ஏன்னா வந்து அந்த நேரங்களில் வந்து இழுவை படகுகள் எதுவுமே வந்து தொழிலுக்கு வராது. அதனாலேயே நாட்டுப்படகு மீனவர்கள் வந்து அவங்க நண்டு வலைகளை வந்து கடலில் பாய்ச்சி போட்டு வாரத்துக்கு ஒரு முறை மட்டுமே பிடிப்பாங்க. அதிக நாள் அந்த வலை கடலில் நின்று பிடிக்கிறதுனால வந்து அவங்களுக்கு நண்டு படகுகளும் அதிகமாக வரும். இதே இழுவை படகுகள் வந்து தொழிலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்து வாரத்துக்கு 2-2 நாள் தான் நண்டு வலை தொழில் பார்க்குறவங்களுக்கு கேப்பு கிடைக்கும். இந்த 2 நாளில் வந்து 1 நாள் வலை பாய்ச்சுவாங்க, மறுநாள் வலை பிடிக்க போவாங்க. இந்த 2 நாள் கேப்பில் வந்து தொழில் பார்க்குறதுனால வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு நண்டு படகுகள் கிடைக்காது. அதனாலேயே வந்து தொழிலுக்கு போயும் போகாமே தான் வந்து நண்டுவள தொழில் பார்க்கக்கூடிய நாட்டுப்படகு மீனவர்கள் இருப்பாங்க. இழுவை படகுகள் வந்து தொழிலுக்கு போகிற நேரம் வந்து நண்டுவள தொழில் பார்க்கக்கூடிய மீனவர்களுக்கு வந்து எது சாதகமாக இருக்குன்னா வந்து காற்று அடிக்கிற நேரம் தான் அவங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். ஏன்னா வந்து காற்று அடிக்கடிக்க வந்து பிதஞ்சிருக்கிற நண்டு மேற்கிளம்ப ஆரம்பிக்கும். அதனால வந்து அவங்க வலைகள் 1-2 நாள் வந்து கடலில் நின்றா போதும், அவங்களுக்கான நண்டுப்பாடுகள் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பகுதியில் 1 மாதத்துக்கு மேலே வந்து காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த காற்று அடிக்கடிக்க வந்து நண்டுப்பாடுகளுமே நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. நண்டுப்பாடுகள் நம்மளுக்கு நல்லா வந்துக்கிட்டுனால தாங்க காற்றுங்கடலும் பாராமல் நம்ம தொழிலுக்கு வந்திருக்கோம். நம்ம காற்றுங்கடலும் பாராமல் தொழிலுக்கு வந்த காரணம் என்னென்னா, இழுவை படகுகள் வந்து தொழிலுக்கு போக ஆரம்பிச்சுன்னா வந்து நம்மளுக்கு நண்டுவலை இழக்கிறதுக்கான பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்காது. அந்த நேரங்களில் நம்ம தொழிலுக்கு போயும் போகாத ஒரு சூழ்நிலை தான் இருப்போம். இழுவை படகுகள் தொழிலுக்கு போகாத நேரம் காற்றாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, அந்த நேரங்களை தான் நம்ம சாதகமாக பயன்படுத்துவோம். நம்ம காற்றுங்கடலுக்குள்ளே தொழிலுக்கு போகும்போது நமக்கும் உயிர் பயம் இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் நம்ம படகுக்கு தகுந்தவரை தான் நம்ம தூரந்துறைகள் போகும் போலேயே பெருசாலாம் நம்ம போக மாட்டாங்க.
நம்ம இன்னைக்கு என்ன சூழ்நிலையில நம்ம தொழிலுக்கு வந்தோமோ அதே சூழ்நிலை தாங்க இன்னைக்கு கடல் இருந்துச்சு. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இதே இடத்துல தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம படகுல வந்து 200 கிலோ நண்டு வந்து பிடிச்சிருக்காங்க. அதே இடத்துல தான் இன்னைக்கு வந்து கடல்ல வந்து வலை பாய்ச்சிருக்காங்க. அது நான் வந்த நேரம் என்னவோ தெரியல, வலை வாங்க வாங்க வந்து வெறும் வலைகளாக தாங்க வந்துச்சு. நண்டுமே உன்னத நண்டுகள் தான் வந்துகிட்டே இருந்துச்சு ஒழிய பெரிய அளவுக்கு நம்மளுக்கு நண்டுபாடு வரலங்க. இன்னைக்கு நம்ம கடல் மேல வந்து 9 செட்டு வலை 90 வலை வந்து கடல்ல இழக்கிருக்கோங்க. இந்த 90 வலைக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளவு நண்டுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றத நீங்களே தொடர்ந்து வீடியோல பாருங்க. சொந்தங்களே, நம்ம காற்றுங்கடலில் வந்து தொழிலுக்கு போனாலும் நம்ம காற்றுங்கடலில் நம்ம கடலில் இலக்கண எல்லா வலைகளையும் வாங்கிட்டு நல்லபடியாக கரையை வந்துட்டோம். இப்போ கரையை வந்து நம்ம படகுல இருக்கக்கூடிய எல்லா வலைப்பொண்ணத்தையுமே கரையை இறக்கி போட்டாச்சு. இப்போ கடைசியாக வாங்கின வலைப்பொண்ணத்தில் உள்ள நண்டை தான் நம்ம கழிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நண்டை கழிச்சிட்டு கரையை இறங்கி ஒவ்வொரு பொண்ணத்தையாவது ஒவ்வொரு பொண்ணத்தில் இருக்கக்கூடிய நண்டுகளை எல்லாத்தையுமே கழித்து நம்ம வியாபாரிட்டு விற்பனை செய்யணும். நம்மளுக்கு இன்றைக்கி கடலுக்கு போய் 9 செட்டு வலையில் நம்மளுக்கு எவ்வளோ நண்டுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத நீங்களே தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பற்றி மூலமாக இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் சரி இந்த நண்டு வள தொழிலை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத மறக்காம நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற நண்பர்கள் தான் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலை கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தவளுகளாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவளுகளாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. உங்களுடைய கமெண்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். சொந்தங்களை, காற்றுங்கடலில் நம்ம தொழிலுக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்ச மொத்த நண்டு இவ்வளோதாங்க. நம்ம படகுல 90 வலைக்கு மேலே இருக்குங்க. 90 வலைக்கு நம்மளுக்கு கிடைச்ச மொத்த நண்டு எவ்வளவுன்னு நீங்களே பாருங்கள். போன வாரம் வந்து நண்டு வள தொழிலுக்கு நம்ம வரலை. அந்த நேரத்தில் இதே வலைகயிர்களை வச்சு இதே இடத்துல தான் வலை பாய்ச்சி வலை பிடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு 200 கிலோ வரைய நண்டு கிடச்சிருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதே இடத்துல தான் வலை பாய்ச்சி வலை பிடிச்சிருக்காங்க. 15 கிலோ நண்டு கூட கிடைக்கலங்க. இன்றைக்கி பெரும் நஷ்டத்தோடு தாங்க இன்றைக்கி நம்ம கரையை வந்தோம். இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எங்கே போனாலும் நம்ம தலைவிதி இது தாங்க. இந்த ஒரு வீடியோ பற்றி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வர மீனவன், நன்றி.